வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் கவரின் நகைகளை எப்படி புது பொலியுடன் நம்ம திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கவரின் நகைகள் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண ரொம்பவே கருத்து போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, புளி கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த நகைகளை வந்து நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடோடையே எடுத்து அந்த நகையை திரும்ப பச்சனியில் போட்டு அலசிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவுமே நமக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம விம் ஜெல் எடுத்து, விம் ஜெல் உங்களுக்கு இல்லைனா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். விம் ஜெல் இல்லைனா ஷாம்பு யூஸ் பண்ணி அந்த இடுக்குகளில் இருக்க அழுக்கை வந்து ஒரு வேஸ்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் விம் ஜெல் யூஸ் பண்ணுறேன். விம் ஜெல் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த காப்பு எப்படி இருக்குது பாருங்கள். கவரிங் நகைகளை திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு பொலிவு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நகைகளை அதில் போட்டு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அந்த தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி புரட்டி எடுத்தால் போதும். திரும்பவும் அந்த தண்ணியில் போட்டு கழுவி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கவரிங் நகைகளை இந்த மாதிரி திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.